விசாரணை ஆணையத்தின் அறிக்கை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினிடம் தாக்கல் செய்யப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கடந்த 2018 ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் அப்போதைய அதிமுக அரசு ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்தது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற விசாரணையில் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த வெங்கடேஷ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த மகேந்திரன், அப்போதைய தலைமை செயலர் கிரிஜா வைத்தியநாதன், காவல்துறை இயக்குநர் உள்ளிட்டோருடன் நேரில் விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் விசாரணை அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் இன்று சமர்ப்பித்தாா்.